ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பென்டன் அல்டிமேட் ஏலியன்ஸில் இருக்க ஒரு சில ஏலியன்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லா ஏலியன்ஸை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஏன்னா வந்து நிறைய பென்டன் ஏலியன்ஸில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸ் பார்த்தா ஒர்ஸ்டான ஏலியன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு ரோஸ்ட் மாதிரி வந்து போடலாம். பட் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது ஒரு 6 பென்டன் அல்டிமேட் ஏலியன்ஸில் இருக்க ஏலியன்ஸை பற்றி பார்ப்போம். எனக்கு பிடிச்ச அந்த 6 ஏலியன்ஸை பற்றி தான் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். சில ஏலியன்ஸை பற்றி நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டிய வேலைக்கு அதை வந்து நம்ம வந்து தள்ளி வச்சிடலாம். பென்டன் அல்டிமேட் ஏலியன்ஸ் வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்க்கலன்னு தெரியல, பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பர் ஸ்டோரியாக கொடுத்துக்கப்பட்டது வந்து பண்ண வந்து பென்டன் சீரீஸில் அதுதான். டைம் கச்சா போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்டிமேட் ஸ்வாம்ப் ஃபயர். ஸ்வாம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பென்டன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏலியன் ஃபோர்ஸில் மாறி இருப்பார். அல்டிமேட் ஃபார்ம் ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பென்டன் மாறின அல்டிமேட் ஏலியனும் பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ப் ஃபயர் தான். அந்த ஃபயர் டைப்புக்கும் பென்டனுக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்குன்னு நமக்கு தெரியல, பட் பென்டன் ஃபஸ்ட் மார்க்கெட்டுமே ஃபயர் டைப்பாக தான் இருக்குது. சரி, இந்த அல்டிமேட் ஃபார்ம் ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்வாம்ப் ஃபயருக்கும் அல்டிமேட் ஸ்வாம்ப் ஃபயருக்கும். ஏன்னா ஸ்வாம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செடியாட்டம் இருக்கும், அதாவது அது டோன் ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் இருக்கும். பட் நம்ம அல்டிமேட் ஸ்வாம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வுட் ரேஞ்சில் இருக்கும், எல்லாமே வந்து அந்த ஸ்கின் ஃபுல்லாக வுட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஹை டிகிரி ஃபயரை வந்து ப்ளூ கலர் தான் இந்த ரெப்ரசன்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு காரணமாக தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வாம்ப் ஃபயரோட நெருப்பு எல்லாமே வந்து அந்த ப்ளூ கலர் தான் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாம்ப் ஃபயருக்கு முதுகுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பால்ஸ்லாம் தூக்கி போட்டு வெடிக்க வைக்க முடியும். இந்த ஸ்வாம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செவிலியை மெல்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஸ்வாம்ப் ஃபயருக்கு வந்து பவர் இருக்குது. ஆனால் இந்த ஸ்வாம்ப் ஃபயருக்கு வந்து ரீஜெனரேஷன் பவர் இருக்காண்டு இது வரைக்கும் காட்டப்படலை. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கம்மிக்கையில் கம்மி பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அதுக்கு வந்து ரீஜெனரேஷன் பவர் கிடையாது. ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான், செத்தாக செத்துக்கிறான். பட் நம்ம ஸ்வாம்ப் ஃபயர் அப்படி கிடையாது, வெட்டினாலும் வளர்ந்துனே இருக்கும். பட் இதுக்கு வந்து அந்தமாதிரி ஒரு பவர் கிடையாதுன்றது தான் வந்து சொல்லணும். பட் இந்த ஸ்வாம்ப் ஃபயரால் பார்த்தீங்கன்னா வந்து நெருப்புக்குள்ளே வந்து போக முடியும். அல்டிமேட் ஸ்வாம்ப் ஃபயரால் வந்து தண்ணிக்குள்ளே வந்து ப்ரீட் பண்ண முடியும். அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே இருக்குது. பட் இது வந்து ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு ஏலியன், எனக்கு பிடிச்ச ஒரு ஏலியன். அடுத்த அல்டிமேட் ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் இமாமங்கசாவர். இமாமங்கசாவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த சூப்பரான ஏலியன். பட் இதுக்கு அல்டிமேட் ஃபார்ம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக மாறுது. இது க்ரீன் கலரில் இருக்கும். இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷெல் இருக்கும், அதாவது வந்து ஒரு ஆமை மாரி வந்து இதுக்கு பின்னால் ஒரு ஓடு இருக்கும். இந்த ஓடை வச்சு வந்து இது வந்து நிறைய டிஃபென்ஸ் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதால் வந்து மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியும், மிசைல்ஸ் அண்ட் புல்லட்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியும் இந்த கையை வச்சு. அதனால் பண்ணால் இது வந்து சூப்பரான ஒரு ஏலியன் சொல்லணும். இது வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை பண்ணால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், இது வாழை வச்சு இது அந்த அட்டாக் பண்ணும். இந்த இமாமங்கசாவருக்கு வீக்னஸ் அப்படின்னு வந்து எதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா எலக்ட்ரிசிட்டி ஃபயர் தான் சொல்லணும். என்னதான் இது பெருசாலும் இதுக்கு எலக்ட்ரிசிட்டியும் ஃபயர் தான் பண்ணால் வந்து வீக்னஸாகவே அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இமாமங்கசாவரோட அந்த கலர் டோன் பார்த்தா ரொம்ப ரக்டாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கமே நம்மளுக்கு தெரியும். பழைய இமாமங்கசாவரோ இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பென்டன் அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சண்டை பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அல்டிமேட் இமாமங்கசாவரோ வந்து யூஸ் பண்ணுவார். ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் காட்டியிருப்பாங்க அந்த அல்டிமேட் சீரீஸில். அடுத்த பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் எக்கோ யோக்கோ. சாதா எக்கோ யோக்கோக்கும் அல்டிமேட் எக்கோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சாதா எக்கோ யோக்கோ பார்த்தீங்கன்னா வந்து அது ஒயிட் கலரில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை டூப்ளிகேட் பண்ண முடியும். பட் நம்மளால் இந்த அல்டிமேட் எக்கோ யோக்கோவில் பார்த்தீங்கன்னா வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து ஹைட்டாக இருக்கும், இது வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோனிக் டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்லாம் இருக்கும், அதில் வந்து உடம்பு ஃபுல்லாக மாட்டியிருக்கும். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சாசர் மாதிரி வந்து யூஸ் தூக்கி போட்டு சில வெயிட்டிங்லேயே வந்து தூக்குற மாதிரியும் காட்டியிருப்பாங்க எபிசோட்ஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கோக்காவில் வந்து பறக்க முடியும், அல்டிமேட் எக்கோக்காவில் பறக்க முடியும் கைஸ், ரொம்ப வேகமாகவே பறக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோனிக் டிக்ஸ்க்கு வச்சு இது வந்து என்ன பண்ணால் வந்து நிறையா சோனிக் வேவ்ஸ் வந்து கொண்டு வரும், இதை வச்சு நிறைய அட்டாக்ஸ் பண்ண முடியும். பட் இதுக்கிட்ட இருக்க மிகப்பெரிய வீக்னஸ் நான் என்ன சொல்லுவேன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் டூப்ளிகேட் பண்ண முடியாது. எக்கோக்காவில் இந்த டூப்ளிகேட் பண்ண முடியும், அல்டிமேட் எக்கோக்காவில் டூப்ளிகேட் பண்ண முடியாதுன்றதை வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக தோணுது. அடுத்து பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சில். பிக்சில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து மாறினமெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஃபயர் டோன் கொடுத்துருப்பாங்களே கண்டி ரொம்பலாம் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே பவர் ரன் அதே தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். இதுக்கு வந்து ரொம்பலாம் சொல்ல முடியாது, அதே பவர் ரன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். இது கலர் வந்து மாற்றிருப்பாங்க, வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல, கலர் மட்டும் மாற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வாயிலேருந்து வரது பார்த்தீங்கன்னா நெருப்பு மறிக்கும், பட் அது வந்து கோல்ட்ரான் அந்தளவுக்கு தான் மாற்றிருப்பாங்க, ரொம்பலாம் மாற்றிருக்க மாட்டாங்க. ஒரு சின்னதாக இதுதான் இது அப்படின்ற மாதிரி வந்து மாற்றிருப்பாங்க, பட் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைல தான். பட் இதெல்லாம் வந்து நம்ம ரோஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போவோம் இந்த ஏலியன்ஸ் வந்து, ஏன்னா வந்து இது வந்து கிரியேட்டர்ஸ் வந்து சோம்பேறித்தனமாக ரெடி பண்ணணும்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் வேபிக். வேபிக்னாலே பவர்ஃபுல், அல்டிமேட் வேபிக்னால் அதோட பவர்ஃபுல்னால் சொல்லி ஆகணும். இந்த வேபிக்கோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அல்டிமேட் வேபிக் அதோட ஹைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ளூ டோன் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கலர் வந்து அதிகமாக டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க.
இதுவும் பார்த்தா வந்து இந்த அல்டிமேட் வேப்புக்கும் நம்ம வந்து ரொம்ப வேகமாக ஓட முடியும், ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குன்றது தான் மிகப்பெரிய விஷயமா சொல்லணும். இதுக்கிட்ட இருக்க மிகப்பெரிய பவர் வந்து அந்த காஸ்மிக் ரே வச்சு இது வந்து சண்டை போடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு வீக்னஸ் அப்படின்னு நீங்கள் எதை கேட்பீங்கன்னா வந்து பாடி ஸ்ட்ராங்னாலும் பேஸ்மெண்ட் வீக்கன்ற மாதிரி வந்து காலில் வந்து என்ன கை இருப்போம் நீங்கள் வந்து அதுக்கு தெரியாமல் இருந்தீங்க போத்துல வந்துடும், அதெல்லாம் ஒரு வீக்னஸ் பண்ணுறவங்க. ஒரு பேர் சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க வந்து ஆசிட் ட்ரெயின் வந்து இது வீக்னஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஆசிட் ட்ரெயின் வச்சு நீங்கள் வந்து ஆசிட் ட்ரெயின் ரெட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து வேபிக்கு வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். இந்த வேபிக்கு வந்து அந்த தலையில் பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு வந்து வீக்னஸ் அப்படின்ற மாதிரி இந்த எபிசோட்லாம் காட்டல, பட் சாதா வேபிக்கு வந்து அந்த தலையில் கொம்பு வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அல்டிமேட் எலிமெண்ட்ஸ் வந்து காட்டல. பாசிபிள் இருக்கலாம் அந்த தலையில் வந்து நீங்கள் தலையில் அந்த கொம்பு வந்து இழுத்தீங்கன்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்கலாம், பட் அதை பற்றி வந்து எந்த வீடியோ எபிசோட்லையும் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சார், நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்க, தயவு செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளால் நிறைய அந்த வீடியோஸ் வந்து பிண்டன் கண்டென்ட்ஸ் போட முடியும், நிறைய கார்ட்டூன் கண்டென்ட்ஸ் மார்வல் டிசி ஸ்டார் வாஸ் நிறைய கண்டென்ட் வந்து பேச முடியும். நம்ம சேனல் வந்து ஃபியூச்சர் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, ஆனால் ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, சி யூ லேட்டர்.